பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கொண்டு இருந்தது. இதில் வந்து எக்கச்சக்கமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஆர்பியும் வந்து ரொம்ப வேகமாக எகிரி கொண்டு இருந்தது. ஸோ இதில் வந்து விக்ரம் அவர்கள் இல்லைனா அசீம் அவர்கள் ரெண்டு பேரில் வந்து யாராவது தான் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து மக்கள் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து விக்ரம் அவர்களும் அசீம் அவர்களும் ரெண்டு பேருமே வந்து ஃபைனலுக்கு வந்து போனாங்க. ஸோ ஃபைனலில் வந்து அசீம் அவர்கள் தான் வின் பண்ணாங்க. ஸோ அசீம் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு வந்து அதிகமாக இருந்ததாக வந்து அசீம் அவர்கள் வின் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ் ஃபைனல் முடிந்தவுடன் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் லைவுக்கு வந்து வந்திருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் லைவுக்கு வந்து வந்திருந்தாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து நன்றி தெரிவித்திருந்தார்கள். ஸோ அதில் வந்து சில பேர் சில ரசிகர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகிவிட்டதும் அதை வந்து விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் வந்து வின் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னவனே சில பேருக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டது. ஒரு ரசிகருக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டு ரெண்டு நாள் சாப்பிடாமல் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விக்ரம் அவர்கள் நான் டேரெக்டாக வந்து அவங்க கிட்ட பேச போகிறேன், வீடியோ கால் மூலமாக அவங்களுக்கு வந்து பேச போகிறேன். ஸோ இந்த ஒரு அன்புக்கெலாம் நான் என்ன ஒரு கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி லைவில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் டைட்டில், அதாவது வந்து விக்ரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து டைட்டில் வேணால் வின் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வந்து மக்களோட மனசை வந்து வின் பண்ணியிருக்கேன், அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேச்சு வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வைரலாகிக் கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது?